நடிகை ஓவியாவிற்கு பேரவை ஒன்றை தொடங்கியுள்ளார் தர்மபுரியைச் சேர்ந்த தகடூர் தமிழ் என்ற இளைஞர். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக கலந்து கொண்டுள்ள ஓவியாவால் ஈர்க்கப்பட்டதாலேயே இப்பேரவையை துவங்கினேன் என்று கூறுகிறார் ஓவியா பேரவையின் தலைவர். எத்தனையோ ஹீரோங்கிறாங்க, அவங்க ரசிகர் மன்றம் வைக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க ஏதாவது பண்ணுவாங்க செய்வாங்க, அவங்க ஆதரவு கொடுப்பாங்க நம்மளுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நோக்கத்தோடு பண்ணல. அவங்க ஒரு ரசிகர், நாங்களும் அது மாதிரி ஒரு ரசிகர். இன்றைக்கி ஏன்னா அது வந்து ஒரு ஹீரோயினாக நாங்கள் பார்த்து அதுக்குனால நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டோன்ற விஷயங்கள்லாம் கிடையாது. அது வந்து நம்ம வீட்டில் ஒரு பொண்ணாக தெரியுது, அதனால அது தனிப்பட்ட ஒரு மரியாதை. தங்களது தலைவி ஓவியா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வெற்றி பெற வேண்டும் என வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தும் வருகிறார் இந்த இளைஞர். ஓட்டு கேட்கறதுக்காக போயிருந்தோம். இந்த ஆரம்பத்தில் வந்து அவங்க 1,25,00,000 ஓட்டு இதில் வந்து அவங்க உள்ளே இருந்தாங்க, ஹெல்மெட் ஆகாமல் உள்ளே இருந்தாங்க. அந்த டைமிங்கில் பார்த்தோன்னா நாங்கள் ஓட்டு பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இதில் வந்து நாங்கள் அந்த ஓட்டு கேட்க போகும்போது பெண்களுடைய சப்போர்ட் அதிகமாகவே இருக்குது. பட் எங்களை மாதிரி இளைஞர்கள்னால நாங்கள் ஒரு பேரவை ஆரம்பித்து ஒரு ஆஃபீஸ் போட்டு நாங்கள் அதை எல்லாம் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் பெண்கள் சப்போர்ட்டு அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, 7 பேர் இருக்கிறாங்கன்னும் போது 5 பேர் சப்போர்ட்டிங்க ஓவியாக தான். சில குடும்பத்தில் பார்த்தா ஃபுல் சப்போர்ட் ஓவியாக தான் அப்படி தான் இருக்குது. தவிர நம்ம பெண்கள் பசங்க, காலேஜ் பசங்க, யூத் அப்படி இது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் ஃபுல் சப்போர்ட்டட். ஃபேமிலின்னும் போது எல்லாருமே சப்போர்ட்டட் தாங்க. தன்மான தாயே அமைதியின் மறு உருவே என்று நடிகை ஓவியாவின் படத்துடன் கூடிய வாசகத்தை சுமந்த பதாகை ஓவியா பேரவையின் புதிய அலுவலகத்தின் வெளியே நம்மை வரவேற்கிறது. காரணம் வந்து நிறைய சொல்லலாம். இந்த ஓவியாவை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஏன்னா அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலிமா தான் அவங்க வந்து ஓவியான்ற ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும். இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நடிகையாக இருந்தாங்க, ஓவியாவா அப்படின்னும் போது யாருன்றது அவ்வளோ தெரியாது. இன்றைக்கி ஏன் ஓவியாவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக்பாஸ் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு கேரக்டர், அவங்க நடிக்காமல் அவங்களுடைய இயல்பு விஷயத்தை காமிக்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் எல்லாருடைய மனசுலையும் அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. மெயினாக சொல்லப்போனால் இளைஞருடைய மனசில் ரொம்ப இடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி ஒரு மனிதனை எந்த நிலைக்கும் கொண்டு செல்லும் என்பதற்கு உதாரணமான இந்த இளைஞரை பார்க்கையில், எதிர்கால இந்தியாவை உருவாக்கும் இளைஞர்கள் இவர்கள்தானா என்ற கேள்வியும் எழுகிறது. தர்மபுரியிலிருந்து கோபாலுடன் அருண் மாணிக்கம், ரிபிக்ஸ் நியூஸ்.